அனைவருக்கும் வணக்கம். க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட் June 20th. இப்போ டைம் வந்து ஒரு 250 மேலே ஆகுது. நமக்கு இப்போ ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் கால் வந்து செல் கால், அது எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஷோ பண்ணுறோம். இப்போதைக்கு இந்த பை கால் வந்து வாட்ச் பண்ணலாம். பை கால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை அட் 8427 அப்படின்ட்டு நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் டார்கெட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப் லாஸ் லைன். இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரிடே வந்து கேண்டில்ஸ்டிக் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ணி அதில் பிரேக் அவுட் கிடைக்கும் போது நமக்கு கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஜென்ரேட் பண்ணி தரும். அந்த ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டு வர காலை பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட புரோக்கர் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த புரோக்கர் அக்கௌண்ட்டில் நீங்கள் மேனுவலாக ஆர்டர் போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஆட்டோ ட்ரேட் யூஸ் பண்ணி அதை வச்சு ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயிலுக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் எவ்ரிடே வந்து அதுவே அந்த பிரேக் அவுட் அனலைஸ் பண்ணி அதுவே கால்ஸ் ஜென்ரேட் பண்ணும். இந்த வீடியோ இப்போ பார்க்குறீங்களா, அது மாதிரி எவ்ரிடே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஒரு பை கால் வந்திருக்கு. பை கால் அப்படின்றதுனால க்ரீன் கலர் கேண்டில், அதே செல் கால்னா ரெட் கலர். ஸோ மார்க்கெட்டில் ரெண்டே ட்ரெண்ட் தான், ஒன்று பை பண்ண போகிறோம் இல்லாட்டினா செல் பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரலாக நமக்கு வந்து மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சால் போது ஓனாக ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பீங்க. அவங்க இதில் வேற என்ட்ரி பாயிண்ட்டை யூஸ் பண்ணி உங்களுடைய ஓன் டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை இதில் டிஃபால்ட்டாக வர டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறனால பண்ணலாம். இதில் நாங்கள் ரெண்டு விதமாக டார்கெட்ஸ் வந்து தரோம். ஃபஸ்ட் டார்கெட் ஒரு சேஃப் ட்ரேட் பண்ணுறதுக்கு, செகண்ட் டார்கெட் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணுறவங்களுக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 8448 இருக்குது. ஒரு 21 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த 21 பாயிண்ட் பிரேக் அவுட் பண்ணுறது எப்படி நடக்குது அப்படின்றத தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். அதே மாதிரி கீழே ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு 1:1 ரேஷியோவில் தான், அதாவது ஃபஸ்ட் டார்கெட் படி பார்த்தீங்கன்னா 1:1 ரேஷியோவில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போதைக்கு வந்திருக்க அந்த பை கால் எப்படி மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்றதையும் பார்ப்போம். எண்ட் ஆஃப் த வீடியோவில் ப்ரீவியஸ் காலான செல் காலையும் ஷோ பண்ணுறோம். பை கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 8 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு 4 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு 3 மினிட் அந்த பையிங் ரேஞ்சில் ட்ரேடிங் போனாலும் தேர்ட் கேண்டில் ஃபினிஷிங்கும் ஃபோர்த் கேண்டிலும் நல்ல அப்பர் சைடில் மூவ்மெண்ட் கொடுத்து 90% டார்கெட் அச்சீவ் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் 9th மினிட் வந்து நமக்கு ஃபஸ்ட் டார்கெட்டே வந்து பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் மார்க்கெட் கண்டினியூஸாக ஒரு பையிங் ட்ரெண்ட். ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ண நெக்ஸ்ட் ஒரு 3-4 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டார்கெட்டையும் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. இப்போ ப்ரீவியஸ் காலான செல் காலையும் ஷோ பண்ணுறோம். ப்ரீவியஸ் கால் செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 8461 செல் பண்ணலாம் அப்படின்ட்டு செல் கால் வந்து ஜெனரேட் ஆச்சு. ஸோ நம்ம இது எவ்ரிடே பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் கொஞ்சம் ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த செல் கால் வந்து கரெக்டாக ஒரு 12:45 அப்புறம் ஜெனரேட் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த செல் கால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் ஒரு 1, 2, 3, 4, 5, 5th மினிட் பாருங்க நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் ரீச் அவுட் வந்து கொடுக்குது. 8461 வந்தது, 8440 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் டவுன் சைட். அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்து செல்லிங் ரேஞ்ச் வந்துட்டு மார்க்கெட் அப்படியே மார்க்கெட் ஒரு வாலட்டைல ட்ரேடிங் போயிட்டே இருந்துச்சு. அடுத்து மார்க்கெட் கொஞ்சம் மேலே ரைஸ் ஆகி ஏறிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து இறங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் நமக்கு அந்த கேண்டில்ஸ்டிக்னுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ணிட்டு அது எப்போலாம் பிரேக் அவுட் கிடைக்கிதோ அப்போலாம் நமக்கு கால்ஸாக வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.